இங்கே இருக்கிற தொட்டி ஃபுல்லாகவே ஃபைட்டர் ப்ரீடிங் தான் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மணலி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான ஒரு ஃபைட்டர் ஃபார்ம் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைட்டரில் உள்ள எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க, ஃபைட்டரை தவிர்த்து என்னென்ன ஃபிஷஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணலியில் மாத்தூர் அத்திக்குளம் தெரு அங்கே தாங்க இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன் பேர் சொல்வாணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் ப்ரோ. ப்ரோ நான் வந்து மாயா, மாயா ஃபிஷ் ஃபீட்டா ஃபார்ம்னு பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் மட்டும்தான். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 7 இயர்ஸ் ஃபார்ம் நடத்துகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 வெரைட்டி பண்ணுறோம் ஃபைட்டரில். வாங்க, ஒரு ஃபைட்டரை உங்களுக்கு காமிக்கிறோம் ப்ரோ. இப்போ எத்தனை தொட்டி ப்ரோ இருக்குங்க? இல்லை, 100 தொட்டி கிட்ட இருக்குது ப்ரோ. 100 தொட்டி எல்லாத்துலேயும் ஃபிஷ் இருக்கா? எல்லாத்துலேயும் இருக்குது ப்ரோ. நீங்கள் ஏன்னா மேஜராக பண்ணுறது ஃபைட்டர் தான். ஃபைட்டர் தான் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ப்ரோ? பார்த்தீங்கன்னா பொண்ணேரில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நம்ம பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்படிங்களா? ஆமாம். நாங்கள் அந்த தொழில் இருக்கும்போது இதில் 2-3 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேயும் போய் பார்த்தோம். ஏன்னா இங்கே இருக்கிற மெத்தட், எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் அங்கேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் சரி நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பண்ணுறோம் ப்ரோ. நம்ம வந்து தொழிலை கற்றுக்கிறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. இதில் வந்து தான் அனுபவம் வந்து நம்ம பெஸ்ட்டு. சரிங்க ப்ரோ, இப்போ ஒன்று பார்த்துடலாமா? பார்க்கலாம் ப்ரோ. கைஸ் வீடியோக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் 1 மந்த்தாக வீடியோ போடவே இல்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங், 3 ஸ்ட்ரைக் வந்ததுன்னா சேனலே டெலீட் ஆகிடும். நம்ம சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. திருநெல்வேலியில் ஒரு சண்டை சேல் வீடியோ போட்டிருந்தேன். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கடா வீடியோ போட்டிருந்தேன். நான் போட்டு 1 வருஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை டெலீட் பண்ணி யூடியூபே வயலேட்டட், கிராஃபிக்கல் வயலேட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு டெலீட் பண்ணி 2 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் 1 ஸ்ட்ரைக் வந்தால் எப்போ வேணால் சேனல் டெலீட் பண்ணலாம். இந்த 1 வருஷம் போட்ட கஷ்டப்பட்டு எடுத்த உழைப்பு எல்லாமே வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அனிமல் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ், நிறைய வியூஸ் போன நிறைய வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ எப்போ வேணால் டெலீட் ஆகலாம். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணீங்க, கீழே வந்து இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, இந்தோட வீடியோஸ் எல்லாமே நான் அதுலேயும் போஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக இது வந்து அப்படியே வீடியோ போகுதோ போகலையோ ரெகுலராக நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ சடனாக எல்லாமே அப்படி டக்குன்னு மாறிச்சுன்னு உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணீங்க, இந்த சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்படியே நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பை. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம நீமோ கேண்டி. பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வரைக்கும் வளர்ந்துருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5-2 இன்ச் கணக்கு வளரும் இந்த மீன். எதை வச்சு ப்ரோ நீமோ கேண்டின்னு சொல்கிறீங்க? இந்த கலர் தான் ப்ரோ. அந்த நிறைய கலர் வரதுனால கலர் தான் நாங்கள் நீமோ கேண்டின்னு சொல்கிறோம். ஓகே, இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இது வந்து பேர் 100 ரூபான்னு கொடுக்குறோம் ப்ரோ. இந்த சைஸ்லேயே சேல் பண்ணிடுவீங்க? ஆமாம், அந்த சைஸில் சேலும் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து செலெக்ஷன் பண்ணி நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இதில் வந்து மேல் ஃபீம் மிக்ஸ்டாக கிடக்குதா இல்லைனா? ஆ ப்ரோ, மேல் ஃபீமில் ரெண்டுமே தான் ப்ரோ இருக்குது. எது மேல் எது ஃபீமேல் சொல்லுங்களேன். இது எடுத்து காமிக்கிறோம் ப்ரோ. வரும் ப்ரோ, இது ஃபீமேல். வயிற்றில் எக் இருக்கும். ஓகே, வயிறு மட்டும் கொஞ்சம் தடியாக இருக்குது. ஆமாம் ப்ரோ. ப்ரோ எக் இல்லைனாலுமே இது எப்படி கண்டுபிடிக்கலாமே ஃபீமேல்னு? நீங்கள் நார்மலாக பார்த்தாவே வயிற்றில் முட்டை இருக்கும், நல்லா பாருங்கள். ஓகே,
லைட்டாக அந்த எக் இருக்கும் கொஞ்சம் வீங்கி போயிருக்கோன்றீங்க அந்த மாதிரி தெரியும். அப்படி இல்லாட்டி அந்த லைட்டை டீப்பு தான் பார்க்கணும். நம்ம டீப்பாக தான் எடுக்கணும். லைட்டாக ஒயிட்டாக வரும் டீப்பு வந்து. ஓ அந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அந்த டீப்பு ஆமாம் பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபீமேல் என்ன ப்ரைஸ், மேல் என்ன ப்ரைஸ் ப்ரோ? ஃபீமேல் 30, மேல் வந்து 17 கொடுக்குறோம் ப்ரோ. இது வந்து மேல் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ப்ரோ. இப்போ நீங்கள் பெரிய சைஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு. இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் குட்டி. ஓகே. நீங்கள் முதல் பார்த்தது வந்து 2.5 மாதம் அந்த மாதிரி இருந்திருக்கும். 3 மாதத்துக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா 2 மாதம் குட்டி ப்ரோ. இப்போ இதுவும் என்ன, இதுவும் சேல் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, இது சேல் பண்ண மாட்டோம். இது வந்து அதைக்காட்டி சின்ன சைஸ். ஓகே. அந்த சைஸ் தான் இப்போ சேல் பண்ணுறது? ஆமாம், அந்த சைஸ் தான் சேல் பண்ணுறது. சரி ப்ரோ, சரி. இது வந்து சின்ன சைஸ். இதில் நீமக்காண்டி மட்டும்தான் இருக்குது? நீமக்காண்டி மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மட்டும் தனியாக நாங்கள் பிரித்து போட்டு அந்த மாதிரி வளர்ப்போம் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி நீமோ கேண்டி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீமோ ஓஎச்எம் இருக்குது பாருங்கள். கலர் வந்து அதேமாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் தெரியும். ஆனால் டைல் வந்து பெருசாக இருக்கும் ப்ரோ. இது வந்து ஓ அதே கலர்லேயே டைல் பெருசாக இருந்தால் நீமோ ஓஎச்எம். ஆமாம், நீமோ ஓஎச்எம். ஓகே. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து நாங்கள் பேர் 200 ரூபான்னு கொடுக்குறோம். இந்த சைஸ் கிடையாது, இன்னும் பெரிய சைஸ் பாட்டில் பண்ணி தான் கொடுக்கும். இது நீங்கள் வச்சுருக்க சைஸ்? நாங்கள் வச்சுருக்க சைஸ் ப்ரோ. இது ஃபைட்டரை தவிர்த்து இதுவும் பண்ணுறோம். கொஞ்சம் ஜீப்ரா வந்து ஃபீடிங் ஜீப்ரா. ஃபீடிங் ஜீப்ராவா? ஆமாம், இது வந்து அதிகமாக ஃபீடிங் தான் போகும். அரோனா தினி. ஓ அப்படிங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் இந்த ஜீப்ரா மட்டும் போகும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து யாரும் அழகுக்குள்ள வளர்க்க மாட்டாங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஃபீடிங் தான். அரோனா இந்த மாதிரி இதுக்கு தினி தான் போகும். என்ன ப்ரைஸ்க்குனா கொடுப்பீங்க ஃபீடிங்? இது வந்து 60 காசுன்னு கொடுக்குறோம். 60 காசுன்னு? 60 காசு. ஓகே. இப்போ இதுவுலேயே ஃபைட்டர் இருந்தால் ஃபைட்டர் இப்போ இந்த இது சாப்பிடுமா? சாப்பிடாது, நான் சும்மா அதை போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் ஒன்று செய்யாது. இதோட பேரன் பார்த்துக்கலாமா? ஆ பார்த்துலாம். இதான பேரண்டு ஜீப்ரா. இது சேல் பண்ண மாட்டீங்க? ஆமாம், இதை சேல் பண்ண மாட்டோம். ஓ சரிங்கண்ணா. இது மூணுமே ஃபீமேல் தான். ம், வயிறு பெருசாக, வயிறு பெருசாக இருக்கும். ஓகே. மேல் வந்து சின்னதாகவே இருக்கும். இதான் மேல். இதெல்லாம் இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி குட்டி போடும்? இது குட்டியா இல்லை முட்டை வைக்கும்? முட்டை வைக்கும்ண்ணா. கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு வாட்டை முட்டை வச்சிருமாண்ணா. வலையில எப்படி வச்சா போதுண்ணா? ஆடி மட்டும் அது முட்டை வச்சிரும். முட்டை ஃபுல்லாக கீழே போயிடும். பேரண்ட் மட்டும் அப்படியே இருக்கும், முட்டை தனியாக போயிடும். ஆமாம், அப்படியே பிடிச்சிக்கலாங்க கல்ல. அவ்வளோதான். இந்த பேரண்ட்டை மட்டும் யாரும் கொடுக்க மாட்டீங்க. இது பக்காவாக இது அப்படியே ப்ரீடிங் ஆகிட்டே இருக்குது. இதை மட்டும் ப்ரோ. டம்பயர் பிளாக் கார்டுலேயேவும். ஆ இது பாருங்கள், கலர் திரும்பும். அதாவது இன்னும் கலர் அதிகமாகும். ஆமாம், இன்னும் கலர் அதிகமாகும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் 200 ரூபான்னு போடுறோம். கலர் வந்து ரெட்டாக திரும்பணும். அப்படி திரும்பினா மட்டும் நாங்கள் வந்து பேர் 200 ரூபான்னு கொடுக்குறோம் ப்ரோ. ஓ சரிண்ணா, சரிண்ணா. பேலன்ஸ் இல்லாட்டி மேலே அந்த நரம்பு இருக்கும், பிடிச்சிங்க. ஆ ஓகே. நான் மட்டும் ஃபுல் பண்ணுவோம் ஓஎச்எம்ல. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் வச்சுருப்போம் நாங்கள். ம், இது என்ன ப்ரைஸ்ண்ணா? இது வந்து மேல் 10 ரூபான்னு கொடுக்குறோம்ண்ணா. ஃபுல் மூன் தான் இப்போ கம்மி என்னண்ணா? ஆமாம், கம்மி தான். ஃபைட்டர் வெரைட்டிலேயே கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் கம்மி. ஆமாம், எங்கிட்ட இதுதான் கம்மி. சரிங்கண்ணா, சரிங்க. கம்பல்சரி அந்த தொட்டு ஒரு செட்டு ப்ரீடிங் பண்ணா அந்த மீன் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த மீனும் நாங்கள் உள்ளே கலந்துட மாட்டோம். உள்ள மிக்ஸ் ஆகிடக்கூடாது. மிக்ஸ் ஆகிடும், ஏன்னா குவாலிட்டி போயிடும். ஓ ரைட். அதாவது ஒரே குவாலிட்டி தான் வச்சு ஒரே தொட்டில் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம மட்டும் ஃப்ளோரான் வந்து ப்ரீடிங் எடுத்தது. ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரீடிங் நம்ம பண்ணதே ஆனது. இந்த சைஸில் இப்போ சேல் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, இது வந்து சேல்ஸ் கிடையாது. இது மட்டும் தனியாக நான் பேரண்டுக்காக தனியாக ஒரு ஓ நல்ல இதை மட்டும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே இருக்குது சேல்ஸ் தான் ப்ரோ, அதை காட்டுறோம் நாங்கள். ஃபைட்டர் ஃபீமல் ப்ரோ. இது தீனிக்கு நான் மூசுனா இது வந்து நாங்கள் ப்ரீடிங் பண்ணுறோம். பேரண்ட் இது தான். இதுக்கெல்லாம் ப்ரீடிங் எப்படி ப்ரோ? ப்ரீடிங் பார்த்தா இதே அளவு தண்ணி வச்சுக்கணும்ண்ணா. ஓகே. வேறு தொட்டியில் ஏற்றணும் நம்ம காலையில். ஏற்றிட்டு செடி போடணும். இந்த இதில் செடி போட்டு இந்த தொட்டியை வந்து ஒரு 20 ஃபீமல் போடணும். இது ஃபீமல் போட்டு ஒரு 25 மேல் போடணும்ண்ணா. மேல் அதிகமாக போடணும்ண்ணா? எப்பயுமே மேல் கம்மியாக தானே போடுவாங்க எல்லாத்துக்கும். இல்லை இல்லை, அது வந்து குட்டி போகிற ஐட்டத்துக்கு தான். ஓ ரைட் ரைட். முட்டை வைக்கிறதுக்கு அதிகமாக போடணும். அதிகமாக போடணும். போட்டோம்னா நம்ம ஈவினிங் போட்டோம்னா காலைல முட்டை வச்சிடணும். ம், காலைல பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எவ்வளோ முட்டை போட வைக்கும்? இது 10 நாள் தானா? 10 நாளில் நம்ம எந்த அளவுக்கு தீனி இது கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு முட்டை வைக்கணும். அதை பொறுத்து இதில் குட்டி எவ்வளோ என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறீங்க? இது வந்து 70 காசுண்ணா. பார்த்தீங்க கோல்டுனா. இதோட குட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் ப்ரீடிங் சைஸ் தான் நாங்கள். ஓகே. இது வந்து பேரண்ட் தான். இது முட்டை வைக்கிற சைஸ் தான். இப்போ கோல்டுக்கும் இதே இப்போ நீங்கள் அந்த இது மூசுக்கு சொன்ன மாதிரி தான். அதே மெத்தட் தானே. முட்டை வைக்கிற மீன் இந்த கோல்டு, ப்ளூ கோல்டு, அப்புறம் ரெட் கப் லைனட், இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்குள்ள ஒரே மெத்தட் தானே. அது முதல் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை வந்த புதுசில் ஃபுல்லாகவே கோல்டு தான் பண்ணோம். கோல்டு பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ வந்து ஃபைட்டரில் இறங்கியிருக்கோம். ஓ ரைட்ண்ணா. அப்போ ஸ்டார்டிங் உங்களுக்கு கோல்டு தான்? கோல்டு தான். கோல்டு பண்ணுறது ஈஸியாக அப்படின்னா? ஆமாம், கோல்டு பண்ணுறது வந்து ஈஸி. அவங்களுக்கு வேலை இருக்காது. ஆனால் ஃபைட்டர் ரொம்ப வேலை இல்லை. ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும்.
ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஆமா அதுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். நான் கோல்டு குட்டினா பாருங்க இந்த சைஸ் தான் நாங்கள் வந்து 70% கொடுக்குறோம். இந்த சைஸ்ல சேல் பண்ணிடுறீங்க? இந்த சைஸ்ல நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. கிரீன் ஜிப்ரா ஓகே. கிரீன் வருது, ப்ளூ வருது, ப்ளூ ஜிப்ரா வருது. இப்போ இதுவும் ஃபீடிங்க்கு போகுதா? இல்லைண்ணா இது வந்து பேரண்ட். இது பேரண்டானா அது? ஆமாம் அந்த சைஸில் முட்டை வைக்கும். ஓகே பாருங்க. ப்ரோ இப்போ நம்ம பார்த்த ஃபிஷுக்கெலாம் வந்து தண்ணி எவ்வளோ நாள் ப்ரோ மாற்றுவீங்க? தண்ணி வந்து கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ப்ரோ கரெக்டாக 15 நாள் ப்ரோ, அதில் ஒரு டைம் மாற்றி ஆகணும். ஃபைட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி அதோட குட்டியை நாங்கள் வந்து இறக்கி விடுவோம். அது இறக்கி விடலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு வாரம் தான் மாற்றி ஆகணும். மாற்றி ஆகணும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு மாற்றணும் அந்த தொட்டியவே. அடுத்து வந்து ஒரு 5 நாள் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படும் போது மாற்றிக்கலாம். அந்த ஸ்டார்டிங் தான், ஸ்டார்டிங் தான் வந்து குட்டி வந்து டாப்னியாக எடுக்கணும். அது வரையும் நம்ம கரெக்டாக பார்த்து மாற்றிக்கே இருக்கணும். சரி, அப்போ என்னென்ன ஃபுட்டுலாம் கொடுப்பீங்க, என்னென்ன டைமில் கொடுப்பீங்க? பிறந்த அந்த குட்டி வந்து பிறந்த சுருக்கு நைஸ் ப்ரோ, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அது வந்து கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கொடுக்கணும் நம்ம. அது ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான், ஒரு வேலை தான். டைமிங் ஏதாவது கொடுப்பீங்களா? இல்லை டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே கொடுக்கணும் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாஃபினியாக வந்து ஒரு 1 மணிக்குள்ளே கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மீன் வந்து ஒரு மாதிரி வாலில் நுரவட்ட வரமுடியும். ஓ அப்படிங்களா? நம்ம கொடுக்குறதுமே இந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும். டைமுக்குள்ளே கொடுக்கணும், இல்லாடி ஒரு மாதிரி நுர ஒட்டி அடிப்பட ஆரம்பிச்சிடும் மீன் வந்து. ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் ஃபைட்ரு மட்டும்தான் ப்ரோ. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வெளியில். ஆமாம். அந்த சைஸுக்கு அப்புறம் அந்த பாட்டில் தான் நாங்கள் பண்ணணும். பாருங்க ப்ரோ, ஒரு ஒரு குவாலிட்டியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஒரு வெரைட்டியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ப்ரோ. வாங்க ப்ரோ காமிக்கிறேன். நீமா கண்டி உயச்சோம்னா இது வந்து ஃபீமேல் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். இது பாருங்கள் உங்களுக்கு வயிற்றில் அப்படியே எக்கு தெரியும். அப்படியே சேலுக்கு தான் இப்போ வந்தால் அப்படியே சேல்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே எடுத்துடலாம். ஓகேண்ணா. இப்போ யாராவது எங்கே இருந்தாவது பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோ அமுச்சு விடுங்கன்னு சொன்னால் அனுப்பிச்சி விட்றீங்களா? கண்டிப்பாக நான் அமுச்சு விட்ருவோம்ண்ணா. ஃபீமேல் தான்ண்ணா. இது ஃபீமேல் தான். இது ஃபீமேல் தான். இதில் மொத்தம் எவ்வளோ இருக்கும்ண்ணா ஃபிஷ்ஷு? இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 ஃபீமேல் வரும்ண்ணா. வேணா மொத்தம் 1, 2, 3, 4, 5 இந்த செல்ஃபில் மட்டுமே 5 இருக்குது. ஆமாம் 5 இருக்குது. 75 × 5 எவ்வளோ? 5 பைசா 25 5 × 2 சன் ஃபேஸா 35 36 37 370 கதை சொல்லிட்டேன்னா வேற லெவல். அப்போலாம் இந்த ரோ ராக்கில் மட்டும் 375 ஃபிஷ் இருக்கு இல்லைண்ணா? ஆமாண்ணா. இந்த இப்போ அந்த இவ்வளோ ஃபிஷ் இருக்குல்ல, ஆமாண்ணா, இதுக்கு டெய்லிக்கும் ஒரு ஒரு பாட்டிலையும் தின்னி வைக்கணுமா? ஆமாண்ணா. பெட் வாம்ஸ் வச்சானோ அந்த மாதிரி நாங்கள் ட்ரெயிலில் காமிக்கிறோம். கொஞ்சம் இருக்குது, அதையும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். எப்படி போடுவீங்க இந்த மாதிரி? சாஸ் பாட்டில் தானா? ஓ சாஸ் பாட்டில் போட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போய்க்கிற பிதுக்கி பிதுக்கி விட்டுட்டு. ஆமாம் வேலை வந்து சீக்கிரம் முடியணும். ரைட்டு ரைட்டு. ஆனால் டெய்லியும் பண்ணணும், ட்ரெயிலும் பண்ணணும். ஒரு நாள் போடலனா கூட இதாகிடும், கஷ்டம் தான். இது வந்து சேல்ஸ் ப்ரோ, ஃபுல் மூணு உங்களுக்கு தொட்டியில் காமிச்சிருப்பேன் சின்ன சைஸு. ஆமாம். இந்த சைஸை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸுக்கு சேல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சைஸ் வந்து வந்துச்சுன்னா போதும், நாங்கள் 40 ரூபா சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இப்போ கஸ்டமர் கால் பண்ணிட்டு குறிப்பிட்டு கலரில் வேணும், வீடியோவில் பார்த்தோம் அந்த மாதிரிலாம் சொன்னால் அதை மட்டும் அனுப்பிச்சி விட முடியுமா? அதாவது ஒரு 100 பீஸ் எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேணும்டா நாங்கள் பண்ணி தருவோம். பண்ணிடலாம். ஆமாம். மினிமம் எவ்வளோ வாங்கணும் அதுலேருந்து பார்த்தாங்கண்ணா? 100 எடுக்கணும் ப்ரோ. 100 பீஸ் எடுத்தோம். கன்ஃபார்ம் எடுத்தால் ஹோல்சேல் அனுப்புறீங்க? ஹோல்சேலில் நாங்கள் பார்சல் போடுறதுனால 100 எடுக்கணும் ப்ரோ. ஃபார்முக்கு வரவங்களாவது கம்மியாக வாங்கிக்கலாமா? 20 எடுக்கணும் ப்ரோ. 20 எடுக்கணும். கம்மியாக பண்ணி கொடுங்களேன். ஒரு 4-5 மீன் எடுக்கிற மாதிரி கொடுங்க. ஒரு 10 எடுக்கலாம் ப்ரோ. 10 ரைட்டு எடுக்கலாம் ப்ரோ. ரைட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபுல் மூணு பாருங்கள். இது கரெக்டாக 15 நாள் ஆகுது. கரெக்டாக இன்னும் ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல் பண்ணிடுவோம். ஒன்றும் 15 நாளுக்கு அப்புறம் தான் சேல் பண்ணுவோம். ஆமாம், அப்போ தான் 40 சைஸ் வரும். சரி ப்ரோ, அந்த டேல் தான் மேட்டரில். ஆமாண்ணா. செம்மையாக இருக்கு ப்ரோ. ப்ரோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நீமா காண்டியும் ஃபுல் மூணும் இருக்குது ப்ரோ. ஓகே. இதுதான் பேர் வந்து 1600 நேற்று எடுத்து வந்திருந்தேன். ஓ இது ஹெல்பாய் ப்ரோ? ஆமாம் ஹெல்பாய். இதோட ஃபீமேல் பாருங்கள், அதுவும் அதேமாரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஒரு மினுக்கம் மினுங்குது. ஆமாம் ப்ரோ. 1600 சொல்லியிருந்தாங்க, சரி எடுத்து வந்து பண்ணி போப்போமே அப்படின்னா எடுத்து வந்துருக்கு ப்ரோ. ப்ரீடிங் போட்டிருக்கீங்க? ப்ரீடிங் போட்டிருக்கோம். ரைட்டு ப்ரோ. ப்ரீடிங் செட்டப் அங்கே பார்த்தேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆ சொல்கிறோம் ப்ரோ. நீங்கள் ஓஎச்எம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணிடுவோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே ப்ரீடிங் தான் இப்போ? ஆமாம், இதில் 50 பக்கெட் இருக்குது. டெய்லியுமே போட்டுருவீங்க? ஆமாம், அடுத்தடுத்த செட்டு நாங்கள் வந்து கம்பல்சரி போட்டு இருப்போம் ப்ரோ. ஓ சரி ப்ரோ, சரி ப்ரோ. பாருங்கள் முட்டை வச்சிருக்குது. முட்டை வச்சிருக்குன்னு ஏதோ சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், இதில் முட்டை இருக்குது பாருங்கள், எக் இருக்குது பாருங்கள். அந்த முறை முறையாக இருக்கேன். அந்த முறையில் பாருங்கள், நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள், முட்டை தெரியும் பாருங்கள். காப்பாத்தி பொரி வச்சிரும். கரெக்டா ஒரு 4 நாள் கழிச்சு குட்டி வந்துடும். அப்ப நம்ம தொட்டு போய் இறக்கிடலாம். குட்டி ஓடும். பபுள் வந்துருக்கு நினைச்சேன். இதை பாருங்க, சின்னதா, ரொம்ப சின்னதா இருக்கும். இதான் குட்டி.
ஃபைட்டர் குட்டி. இப்போ நீங்கள் இந்த குட்டி எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த பெரிய மீன் எடுப்பீங்க? அவ்வளோதான், இன்னும் இறக்கிடுவோம். இந்த குட்டி வந்துருச்சு, அவ்வளோ இனி பேரண்ட மேலே பிடிச்சிட்டு குட்டியை மட்டும் அந்த தொட்டியில் போய் இறக்கிடுவோம். இதான் மெத்தட் ஃபைட்டர் ப்ரீடிங். இன்னொரு ஃபார்முக்கு போயிருந்தா அங்கே வந்து இலை போட்டிருந்தாங்க. ஆ, இலையும் போடலாம். இது வந்து சிம்பிள் ஐடியா. எப்படின்னு தெரியுமா, முட்டை வச்சா இந்த கவர்லேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலையை எடுத்து பார்க்கணும். இது வந்து கவர் அப்படி தெரியல, இப்படி நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும் முட்டை. உங்கிருந்து பார்த்துட்டு வச்சுருக்கோம், வச்சுட்டு வைக்கலாம்னு தெரிஞ்சிடும். அது வச்சு நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். இப்போ நீங்கள் ஃபைட்டர்லாம் அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி போய் சேரும், என்ன எப்படி பேக் பண்ணுவீங்க? இதோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் பேக்கிங். உள்ளே வந்து தனித்தனி கவர் தான், சிங்கிள் கவர் வச்சு நல்லா பக்காவாக பண்ணி அனுப்பிச்சிருவோம். இந்த கவரில் எத்தனை பீஸ் வச்சுருக்கீங்க? 30ங்க. ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 10 20 மொத்தம் 30 வரும். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் மெடிசன் போடாமல் அப்படியே வச்சிட்டீங்க? இல்லை, இதுக்கு தேவையில்ல. இப்போ இதுக்கு ஆக்சிஜன் எதுவும் ஃபில் பண்ணல? அதெல்லாம் தேவையில்லண்ணா, இது வந்து நார்மல் தான். பிளைனாக அப்படி பண்ணி அடிச்சு அனுப்பிச்சா போதும். போகிறோம் பேரண்ட்னா. ம், ஆத்தாடி பாருங்கள் மேலே. ம், இதோட குட்டி தான் உங்களுக்கு முதல்ல நான் காமிச்சிருப்பேன். இப்போ அதோட குட்டி என் பக்கத்துலேயும் இருக்குது, நான் அதையும் காமிறேன் உங்களுக்கு. ஓகே, இது எவ்வளோ நாளான மேல்னா? அது இது கிட்டத்தட்ட என்டே 1 வருஷம் இருக்குண்ணா. 1 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய சைஸ் வந்துடுது. ஆமாம், அதோட ஃபீமேல் கரெக்டாக 2 ஒன்றா போட்டால் போதும் ப்ரீடிங். அவ்வளோதான், போட்டால் போதுண்ணா. இப்போ இந்த பேருக்கு மட்டும் நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க டெய்லியும்? ப்ரீடிங் கோல்டு தானே, உள்ளே கிடக்கும் பாருணா கோல்டு. ஓ, அந்த அங்கே பார்த்தோமே அந்த கோல்டு. ஆமாம், அந்த கோல்டு தான், அதே சாப்பிட்டுக்குறோம் அவ்வளோதான். அது எவ்வளோ நாளைக்கு போடுவீங்க, எவ்வளோ போடுவீங்க? ஒரு நாளைக்கு 1 30 அந்த மாதிரி. அவ்வளோ போடணுமாண்ணா? இப்போ நான் இந்த சைஸில் நான் வீட்டில் வளர்க்குறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 30 போடணும்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து சும்மா ஒரு நாளைக்கு 5 கூட போடலாம். ஓ, நீங்கள் அது குவாலிட்டி நல்லா இருக்கணும். குவாலிட்டி அதாவது முட்டை டக்கு டக்குன்னு எக் வைக்கணும் அப்படின்றத நாங்கள் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஓ, அப்போ ஃபுட்டை பொறுத்து தான் அதை வைக்கிறது எல்லாமே? ஆமாம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ப்ரோ, இதான் நாங்கள் வந்து பைட்ருக்கு கொடுக்குறோம். ட்ரெயின் பாட்டிலில் போட்டு கொடுக்கணும். இது இது பேர் வந்து வாம்சின்னு சொல்லுவாங்க. நைஸா இருக்கும் ப்ரோ. எங்களுக்கு இது கெடாது ப்ரோ. எங்களுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் வந்துருப்பீங்க. அது வந்து கெட்டு போகும். இது வந்து தண்ணி மாத்திக்கே இருக்கணும். ஒரு 2 ஹவருக்கு ஒரு டைம் தண்ணி மாத்திக்கே இருந்தோம்னா இது வந்து ஒரு சூடு எடுத்துக்கிறோம். இது அப்படியே கட்டி எடுத்துடலாம். ஓகே, எடுத்துடலாம் ப்ரோ. இது வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். எடுத்துட்டோம்னா எடுத்துடலாம் ப்ரோ. சரி ப்ரோ. இது எவ்வளோ நாள் வரைக்கும் உள்ளே வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சிடலாம் ப்ரோ. எவ்வளோ அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும் நாங்கள் எடுத்து போட்டு சூப்பர் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? ப்ரோ, இப்போ எப்பயுமே இந்த ரேட்டு தான் இருக்குமா இல்லை வேறு வேறு வெரைட்டிஸும்
போக முடியாது. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஆமா, அடுத்தடுத்து வந்து எது புதுசா மார்க்கெட்ல வருதோ நாங்க அதை எடுத்து பண்ணிடுவோம் ப்ரோ. ஆனா ரெகுலரா ஃபைட்டர் இருக்கும். ஃபைட்டர் எப்பவுமே இருக்கும் ப்ரோ. ரைட் ப்ரோ. எவ்வளவு தூரம் வரைக்கும் ப்ரோ டெலிவரி கொடுப்பீங்க? நாங்க இந்தியா ஃபுல்லாவே பண்றோம் ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா? ஆமா. இப்ப நம்ம ஃபார்ம் வரணும்னா ஃபார்மோட டைமிங் எப்பலாம் விசிட் பண்ணலாம்? 8 மணி டு 12 ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மறுபடியும் சந்திப்போம். பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ரோ. கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ, ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பக்காவான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கினா லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் சரி, என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்களை காண்டாக்ட் பண்ணி பலன் பெற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கம் அப்படின்னு தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மாதிரி நான் சந்திக்கிறேன். பை.